காசாக்குள்ளே அனுப்பிட்டாங்க. அந்த கப்பலோட எங்களை தொடர்பு கொள்ள விடலை. காசாக்குள்ள போயிட்டீங்க நாங்கள் கடைசி. காசாவுக்குள்ளே நுழையிறோம், கப்பல் வருது, கப்பல் துறைமுகத்துக்கு வர முடியாமல் எங்களுடைய நிவாரணப் பொருட்களை சிதைக்கும் பணி தொடங்கியது. காசாவுக்குள்ள போய் சேர்ற தேதி என்ன? ஏறக்குறைய 2ஆம் தேதி நாங்கள் காசாவுக்குள், ஜனவரி 2. நாங்கள் முதல்ல திட்டமிட்டிருந்தபடி சுதந்திர இது வருட பிறப்பே காசாவில் காசா மக்களோட கொண்டாடுறதுன்றது தான் எங்கள் திட்டம். பட் இந்த ஈஜிப்டோடைய குளறுபடிகள், கப்பலின் குளறுபடிகளில் 1-2 நாள் தாமதமாக தான் உள்ளே போக நேர்ந்தது. காசாவுக்குள் நுழைந்தது ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வு. ஏன்னா காசாவுக்குள் இன்னைக்கு யாரும் இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்குள்ளே அவ்வளோ எளிதாக போக முடியாது. ஏன்னா காசாவில் நீங்கள் நுழைந்தது பாலஸ்தீனத்தில் பெற்ற அனுபவங்கள் பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். பயண செய்திகள் என்பவை நல்ல சுவையான கருத்துக்குரிய செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க. எனவே பாலஸ்தீனத்தை நோக்கி ஒரு பயணம் என்பது குறித்து இந்த பயணத்தில் பங்கேற்ற நமக்கு இந்த செய்திகளை வழங்கியிருக்கிற திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சங்கப்பலகையின் உளமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.